இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் மிகவும் பிரம்மாண்டமான ஒரு எச்சரிக்கை ஜோதிடத்தாள்களை தான் நாம் பார்க்க போகிறோம். அதாவது செப்டம்பர் 1லிருந்து மேசராசிக்காரங்க உங்களுக்கு இதெல்லாம் மட்டும்தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களா நடக்கும். ஸோ எதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற தாள்களை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு மாதம் ஆரம்பிக்கும் போது அந்த மாதத்தோட கிரகநிலை அடிப்படையில் அந்த மாதத்தில் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத வந்து ஜோதிடத்தில் சொல்லப்படும். ஸோ முன்கூட்டியே சொல்லப்படுற அந்த ஜோதிடத்தாள்களை நாமளும் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மேசராசிக்கு செப்டம்பர் 1லிருந்து செப்டம்பர் முடியும் வரை இதுதான் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கிரகநிலை அடிப்படையில் இதுதான் நடக்கும் என்று சொல்லப்பட்ட அந்த ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து மேசராசிக்காரங்க நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நாம் பார்த்து செப்டம்பர் 1லிருந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து சுவாரஸ்யமாக தெரிஞ்சுக்குங்க. சரிப்பாங்க ஜோதிடர்கள் கிரகங்களோட அடிப்படையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்டதை வந்து பார்க்கலாம். ஸோ ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கா இல்லை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கா அப்படிங்கிறத எல்லாமே வந்து தெரிஞ்சுக்குங்களாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் தொழில் பற்றி சொல்லிடுறேன். தொழில் பற்றி பேசும்போது வரக்கூடிய செப்டம்பர் மாதம் உங்களுக்கு, அதாவது மேசராசிக்காரங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தொழில் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம். அந்த தொழில் நல்லா நடந்தால் மட்டும்தான் நாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓரளவு எல்லாத்தையும் சமாளிக்க முடியும். ஸோ அந்த வகையில் தொழிலை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்காரங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் செப்டம்பர் மாதம் நல்லா இருக்குது என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ 10வது வீட்டு அதிபதியான சனி உங்கள் ஜாதகத்தில் ஒரே வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு. சனியுடைய இந்த நிலை காரணமாக நீங்கள் திட்டமிட்டு நீங்கள் கடினமாக உழைக்கிறதுனால வெற்றி உங்களிடம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கட்டாயம் வரும் என்று சொல்லப்படுது. ஸோ இதன் அடிப்படையில் தான் வந்து தொழில் வந்து நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மேசராசிக்காரங்க நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் செப்டம்பர் 1க்கு மேலே இது மட்டும்தான், கடினமாக உழைக்கிறது. ஸோ நீங்கள் தொழில் வியாபாரம் அதுக்கப்புறம் உத்தியோகம் இதில் எதில் இருந்தாலும் நீங்கள் கடினமாக உழைக்கணும். ஸோ எந்த அளவுக்கு கடினமாக உழைக்கிறீங்களோ திட்டமிட்டு அதன் மூலியமாக வெற்றி உங்களிடமிருந்து விலகவே விலகாது என்று சொல்லப்படுது. ஸோ நீங்கள் கடினமாக உழைச்சிங்கன்னா வெற்றி உங்களிடம் மட்டுமே இருக்கும். ஸோ அதை ஞாபகம் வச்சு அதுபடியே நடங்க. இது தவிர குரு பகவான் வீட்டில் அமைந்திருக்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் 7வது வீட்டை பார்த்தும் கொண்டிருக்கிறாரு. ஸோ இதனால் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு இன்னும் நிறைய அதிர்ஷ்டம் வந்து தொழில் வியாபாரத்தில் இருக்குது. ஸோ தொழில் வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு நிறையவே இருக்கிறதுனால நீங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் தொழில் வியாபாரத்தை பற்றி ஒன்றும் டென்ஷன் ஆக வேண்டியதில்லை. அதே போல் செப்டம்பர் மாதம் சரியாக 22ஆம் தேதி புதனுடைய பயிற்சி 7வது வீட்டில் உங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த நேரம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மிகவும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நல்லதாக உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ அந்த நேரம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வேலை செய்பவர்களுக்கு அனைவருக்குமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நன்றாக இருக்கும். அலுவலகத்தில் உங்கள் நிலை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சிறப்பாக இருக்கும். படிப்பு மற்றும் எழுத்தோட அடிப்படையில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் செப்டம்பர் மாதம் மேசராசிக்காரங்க உங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் 5வது வீட்டில் செவ்வாய் மற்றும் சூரியன் கிரகங்கள் அமையிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட குரு பகவான் 5வது வீட்டை பார்க்குறாரு. ஸோ இதனால் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் படித்து கொண்டிருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு நல்ல கல்வி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இருக்கும். உங்கள் படிப்பும் எழுத்தும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் முழு மனதோடு இருந்தால் நீங்கள் வெளிநாட்டில் படிக்கணுங்கிற முயற்சி எடுத்திங்கன்னா அதுக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கட்டாயம் உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும். செப்டம்பர் மாதம் இந்த அதிர்ஷ்டம் மேசராசிக்காரங்க மாணவர்களுக்கு உறுதியாக இருக்குது. அதே போல் மேசராசிக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் தொந்தரவாக இருக்கக்கூடும். ஸோ தொழில் வியாபாரம் இதெல்லாம் சிறப்பாக இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் தொந்தரவு இருக்கக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கு.
பொதுவாக உங்கள் ஜாதகத்தில் 4வது வீட்டில் சனியோட பார்வை வந்து படுது. ஸோ அந்த பார்வையோடு சேர்த்து 2வது வீட்டில் ராகுவும் இருக்கிறாரு. ஸோ இந்த 2 கிரகங்கள் ஒரே இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவ்வளவா நல்லதில்லை. ஸோ இந்த கிரகங்கள் இப்படி இருந்தால் ஆல்ரெடி குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும் என்று தான் ஜோதிடத்தில் சொல்லப்படுது. ஸோ அப்படி உங்களுக்கு செப்டம்பர் மாதம் இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் குழப்பம் ஏற்படும். ஸோ மேசராசிக்காரங்க, குடும்ப வாழ்க்கையில் குழப்பம் வந்து ஏற்படாமல் இருப்பதற்கு நீங்கள் செப்டம்பர் மாதம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, உங்களோட குடும்பத்தில் யார்கிட்ட பேசினாலும் அவங்கக்கிட்ட அனுசரித்து பேசணும். அனுசரித்து பேசுறது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்கிறத காது கொடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பின்னாடி நீங்கள் அந்த விஷயத்தை ஏற்றுக்கிட்டிங்கன்னா அது போல் நடங்க, அப்படி ஏற்றுக்கலனா நீங்கள் அதை கண்டுக்காமல் அமைதியாக போகிறது. ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய குழப்பத்தை வந்து போக்கிக் கொள்ள முடியும். ஸோ இது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்க ஒரு டிப்ஸ், இது வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் குழப்பம் ஏற்படும், அதனால் மன ரீதியாக பல பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து வரும். ஸோ அதை தவிர்ப்பதற்கு நீங்கள் ஃபாலோ பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே போல் காதல் விவகாரங்களோட அடிப்படையில் கலவையான விளைவுகள் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், காதல் செய்யக்கூடிய மேசராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். சில டைம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் காதல் ரொம்பவே சுவையாக இருக்கும், சில டைம் வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும். ஸோ காதல் செய்து கொண்டிருக்கக்கூடிய மேசராசிக்காரங்க ஆண் பெண் யாராக இருந்தாலும் கலவையான விளைவுகள் இருக்கும் என்பதை ஞாபகத்தில் வச்சு செப்டம்பர் மாதம் இருங்க. ஸோ மாதத்தோடைய தொடக்கத்தில் காதல் விவகாரங்களில் கட்டாயம் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கு இப்போவே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் தயாராகிடுங்க. ஸோ அந்த பிரச்சனை சின்னதாக இருக்குமா பெருசாக இருக்குமாலாம் சொல்லப்படல, ஆனால் பிரச்சனைகள் இருக்கும் என்று உறுதியாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கும் உங்கள் காதலருக்கு மட்டுமா இருக்குமான்னு தெரியாது, இல்லை மற்றவங்களோட இருக்குமானு தெரியாது. ஸோ எதுவாக இருந்தாலும் அதை சமாளிப்பதற்கு இப்போவே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நம்ம வந்து தயாராக இருக்கணும். ஆனால் மாதத்தோடைய ஆரம்பம் போயிடுச்சுன்னா அதன் பின்னாடி காதல் விளைவுகளில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, அதுக்கப்புறம் இனிப்பு மட்டுமே இருக்கும். சூரியன் மற்றும் செவ்வாய் வந்து உங்கள் ஜாதகத்துப்படி 7வது வீட்டில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அமைய இருக்கிறாங்க. ஸோ இப்படி அமையிறது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் காதல் விவகாரங்களில் இப்படி வந்து ஆரம்பத்தில் பிரச்சனையும் அப்படி சுகமும் இருக்கும் என்று சொல்லப்படுது. ஸோ ஞாபகம் வச்சு இருங்க. செப்டம்பரில் கொஞ்சம் நாளைக்கு பின்னாடி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நேரம் சரியாக இருக்கும். ஸோ அதுவரையும் தான். அதே போல் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்க உங்களுக்கு பரஸ்பர நம்பிக்கை அதிகரிக்கும். ஸோ நல்லிணக்கம் அதிகரிக்கும், உறவில் நெருக்கம் அதிகரிக்கும். ஸோ அதனால் புதிதாக திருமணமான மேசராசிக்காரங்க ஒன்றும் பெருசாக டென்ஷன் ஆக வேண்டியதில்லை. குடும்பத்தில் சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கும், ஆனால் கணவன் மனைவியிடையே நெருக்கம் அதிகரிக்கும். அதே போல் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு வந்து நிதி ரீதியாக நிறையது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த செப்டம்பர் மாதம் நிறைய நல்லது நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நிதி ரீதியாக நல்லது என்பது அவ்வளவு வந்து ஈஸி இல்லை. நிதி எப்பயுமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஏதாவது ஒரு வகையில் செலவாகும், ஆனால் நிதி ரீதியாக இந்த டைம் செலவாகிறது உங்களுக்கு நல்லது மட்டும்தான் என்று ஞாபகத்தை வச்சுக்கோங்க. உங்களுடைய கிரக பயிற்சி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மிகவும் வந்து செப்டம்பர் மாதம் நன்றாக இருக்குது. ஸோ அதனால் நிதிநிலையும் நன்றாக இருக்குது. குரு பகவான் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் 11வது வீட்லேயும் ராகு 2வது வீட்லேயும் சூரியன் செவ்வாயும் 11வது வீட்டையும் நோக்கி உங்களுக்கு செப்டம்பர் மாதம் வருவாங்க. 4 கிரகங்களுடைய இந்த கலவையானது உங்களுக்கு பொருளாதார அடிப்படையில் மிகவும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நல்லதாக அமைஞ்சிருக்கு. ஸோ வரக்கூடிய செப்டம்பர் மாதம் ஒவ்வொரு முன்னணியில் நீங்கள் நன்மைகளை பெற வாய்ப்பு இருக்குது, அதாவது தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக. ஸோ செப்டம்பர் மாதம் மேசராசிக்காரங்க உங்களுக்கு உடல்நல பிரச்சனையும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் எதுவும் இருக்காது. குடும்ப சூழ்நிலையை சமாளிக்க நான் சொன்னது போல் நடந்தீங்கன்னா உடல்நல பிரச்சனை இருக்காது. அதே போல் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சுக்ரன் மற்றும் புதன் இருவருமே உங்கள் ஜாதகத்தில் 6வது வீட்டில் அமர்ந்திருக்கிறாங்க, அமர போகிறாங்க. ஸோ அவங்களுடைய அமர்ந்து போகக்கூடிய இதனால் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு வந்து ஆரோக்கிய பிரச்சனை வந்து வழிவகுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நான் சொன்னது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் மட்டும்தான் அது வந்து இருக்கும். மாதத்துடைய பிற்பகுதி அதாவது செப்டம்பர் மாத பிற்பகுதியில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் செவ்வாய் ஆகியவையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் 6வது வீட்டில் உங்கள் ஜாதகத்துக்குள்ளே நுழைவாங்க. ஸோ அப்படி 2 கிரகங்களும் அந்த நேரத்தில் உமிழும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் செப்டம்பர் மாதம் பாதிக்கு பின்னாடி உங்களுக்கு கலவையான இது தான் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ மொத்தத்தில் மேசராசிக்காரங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் செப்டம்பர் 1லிருந்து நடக்கும் என்று சொல்லப்பட்ட மிக முக்கியமான தாள்கள் இது தான். ஸோ இந்த தாள்களை எல்லா மேசராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடைன்னு நீங்கள்
நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று ஒன்று, இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுறது. ஷேர் பண்ணுறதன் மூலியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அனைவருமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்களும் செப்டம்பர் 1'லேருந்து என்ன நடக்க போகிற அப்படிங்கிற விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்குவாங்க. தெரிஞ்சு அவங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் எச்சரிக்கையாக இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவை அவங்க பார்க்கணும், ஸோ அதுக்காக ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற அப்டேட்டான எல்லா தகவல்களுமே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு தகவலுடன் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.